வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குருவே துணை. அன்பர்களே, இன்றைய நாள் திருமந்திரம் வேதாத்திரியத்தில் திருமந்திரம் 1532 மந்திரத்தில் இல்லை என்பார்க்கு இறைவன் இல்லையே என்று, அதாவது பகுத்தறிவை மட்டும் பேசிக்கொண்டு இறைநிலையை உணராது இருக்கின்ற அன்பர்களுக்கு வேதாத்திரியமும் திருமந்திரமும் கூறும் கருத்துக்களை சிந்திக்கலாம். உள்ளத்தும் உள்ளன் புறத்துள்ளன் என்பவர்க்கு, உள்ளத்தும் உள்ளன் புறத்துள்ளன் என்பவர்க்கு, உள்ளத்தும் உள்ளன் புறத்துள்ளன் எம் இறை. உள்ளத்தும் உள்ளன் புறத்துள்ளன் என்பவர்க்கு, உள்ளத்தும் உள்ளன் புறத்துள்ளன் எம் இறை. உள்ளத்தும் இல்லை புறத்தில்லை என்பவர்க்கு, உள்ளத்தும் இல்லை புறத்தில்லை தானே. உள்ளத்தும் உள்ளன் புறத்துள்ளன் என்பவர்க்கு, உள்ளத்தும் உள்ளன் புறத்துள்ளன் எம் இறை. உள்ளத்தும் இல்லை புறத்தில்லை என்பவர்க்கு, உள்ளத்தும் இல்லை புறத்தில்லை தானே. உள்ளத்துள்ளே இறைவன் இருந்து அருள் புரிகிறான் என்று நினைப்பவருக்கும் கூறுபவருக்கும் உள்ளத்துள்ளே இறைவன் இருந்து அருள் பாலிக்கிறான், அப்படி இல்லை வெளியே இருந்து அருள் பாலிக்கிறான் என்று சொல்பவர்களுக்கு எம் இறைவன் இறைவனாகிய எம் இறைவன் என்று உரிமையோடு சொல்லும் திருமந்திரம் பரம்பொருள். உள்ளத்துள்ளேயும் இருக்கிறது, வெளியேயும் இருக்கிறது. அப்படி இல்லை உள்ளத்துக்குள்ளும் இல்லை வெளியேயும் இல்லை, இறைவன் எங்குமே தெரிய மாட்டான், எங்குமே இல்லை என்று கூறுபவர்களுக்கு நிச்சயமாக உள்ளத்திலும் அவன் அவர்களுக்கு காட்சி தருவதில்லை, வெளியேயும் அவர்களுக்கு அவன் புலப்படுவதே இல்லை. ஆக உண்டென்றால் அது உண்டு, இல்லை என்றால் அது இல்லை என்பதை திருமந்திரம் மிக தெளிவாக உணர்த்துகிற மந்திரம் இந்த மந்திரம். அதற்கு ஒப்ப வேதாந்தமும் சித்தாந்தமும் என்று 1137 ஞானக்களஞ்சிய கவியில் அருள் தந்தை அவர்களும், வேதாந்தி சித்தாந்தி ஆனாலன்றி வீடுபேறு கிட்டாது வெற்று பேச்சால், வேதாந்தி சித்தாந்தி ஆனாலன்றி வீடு பேறு கிட்டாது வெற்று பேச்சால், வாதாடி வாழ்நாளை கழிப்பதல்லால் வந்து உலகில் பிறந்த பயன் வழுக்கி போகும். வாதாடி வாழ்நாளை கழிப்பதல்லால் வந்து உலகில் பிறந்த பயன் வழுக்கி போகும். அதாவது வேதாந்தி சித்தாந்தி ஆனாலன்றி, வேதத்தை உள்ளுணர்ந்து உயிரை உணர்ந்து அதில் உயிர் மூலமாக இறை உணர்கின்ற வாய்ப்பு கிடைக்குமே அல்லாது, வெறுமனே பேசிக்கொண்டு இறைவன் இல்லை உண்டு என்று வாதாடிக்கொண்டு இருப்பதனால் நம்முடைய பிறவி பயன், அதாவது இறைவனை அறிந்து வாழ வேண்டும் என்று எடுத்த பிறவியின் நோக்கமானது கிடைக்காமல் போய்விடும் என்பதும் இதில் நாம் உணரலாம். மேலும் அருள் தந்தை அவர்கள் ஞானக்களஞ்சியம் 276 கவியில் ஜூன் 1958 அருள் தந்தை அவர்கள் எழுதிய கவி, அறிஞர் பெருமக்களே ஆவன செய்வீர் என்று அறிஞர்களுக்கு, உலக அறிஞர் பெருமக்களுக்கு அருள் தந்தை அவர்கள் விடுக்கின்ற ஒரு வேண்டுகோளாக, பகுத்தறிவின் பாதை இது என்று பேசி பாமரர்கள் பகுத்தறிவை பாழ்படுத்தி, வகுப்பு நெறி நாடு மொழி வெறிகள் தோற்றி வளர்த்து சமுதாயத்தில் அமைதி போக்க, தொகுத்து பல கொடுஞ்செயலை துணிந்து செய்ய தூண்டுதற்கு சினிமாவை பயன்படுத்தல், மிகுந்து வருகின்றதிதை கூர்ந்து நோக்கி மேலோர்கள் தம் கடமை ஆற்ற வேண்டும் என்று அறிஞர் பெருமக்களுக்கு, சிந்தனையாளர்களுக்கு, உலகிலுள்ள திரைப்பட இயக்குநர்களுக்கெல்லாம் பொதுவாக ஒரு அருள் தந்தை அவர்கள், நம்முடைய அருள் தந்தை அவர்கள் சிறப்பானதொரு கவியை, அதாவது பகுத்தறிவு பகுத்தறிவின் பாதை இது என்று பேசி பாமரர்களுடைய பகுத்தறிவை பாழ்படுத்தி, பாமர மக்கள் வெகுஜன மக்கள் இறைவால் நம்பிக்கை கொண்டு ஒழுக்கத்தோடும் அறத்தோடும் வாழ்கின்ற அந்த வாழ்க்கையை சீர்குலைத்து, வகுப்பு பிரித்து நாடு பிரித்து மொழி வெறியை ஊட்டுவித்து இந்த சமுதாயத்தில் அமைதியை குலைத்து கொடுஞ்செயல்களை செய்ய சினிமாவையும் தூண்டு, அதாவது கோயில்களையும் அறச்செயல்களையும் பழித்து, அது எந்த சமயமானாலும் சரி எந்த மார்க்கமானாலும் சரி அவற்றை இழிவாக பேசி மகான்களை தரக்குறைவாக
பாடுபடுத்தி அவர்களை துன்பப்படுத்தி இதையெல்லாம் செய்வதற்கு ஒரு தூண்டுகோலாக திரைப்படங்களையும் பயன்படுத்தி இது மிகுந்து வருகிறது. அன்பர்களே, இதை கூர்ந்து நோக்கி இதை சரி செய்ய வேண்டும். இந்த மாதிரியான, அதாவது ஆன்மீகத்தை சீர்குலைக்கின்ற, அதாவது வெகுஜன மக்களின் அன்பை, வெகுஜன மக்களின் அன்பால் கூடிய அறமாகிய ஆன்மீகத்தை, ஒருவரோடு ஒருவர் ஒத்து உதவி வாழக்கூடிய ஒரு சமுதாய நெறியை, உலக சமுதாய வாழ்க்கை நெறியினை, அதை சீர்குலைப்பதற்காகவே இந்த பகுத்தறிவு என்ற ஒரு வார்த்தையை கூறி, அதன் பதத்தை கூறி, அதன் மூலமாக மக்களை பிரித்து மொழி வெறியை, மற்ற இன வெறியை அனைத்தையும் தூண்டி அவர்களை ஒரு சமுதாயத்திற்கு விரோதமான செயல்களை தூண்டுவதற்கு சினிமாவையும் ஒரு ஊடகமாக பயன்படுத்தக்கூடிய அன்பர்களே, சிந்தித்து இதனை திருத்தம் காணுவோம் என்று அருள்தந்தை அவர்கள் கூறிய கருத்துக்களும், திருமந்திரம் கூறுகின்ற கருத்துக்களும் மிகவும் சிந்திக்கத்தக்கது. அன்பர்களே, இதை தொடர்ந்து சிந்திக்கலாம். அனைவரும் இணைந்திருங்கள். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.